ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏட்டினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸ்ரீ அம்மன் சேனல் மூலமாகவும் அம்மன் யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த வருட 2020 சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனிப்பயிற்சியானது மங்களகரமான விகாரி வருடம் தை மாதம் 10 நாள் ஜனவரி மாதம் அதாவது 24/1/2020 அமாவாசை திதியில் வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் காலையில் 9:57 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எந்த விதமான பலன்களை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காலகட்டங்களில் பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து நீதிக்கு கட்டுப்பட்டவர், நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர், தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர். அப்போ எந்த ஒரு மனிதனும் யாரார் இந்த 12 ராசியில் நீதிக்கு கட்டுப்பட்டு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு யாரார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அஷ்டம சனி வந்தாலும் சரி, கண்டச்சனி வந்தாலும் சரி, விரயச்சனி வந்தாலும் சரி, சென்மச்சனி வந்தாலும் சரி, இது மாதிரி பல்வேறு விதமான சனிகள் வந்து தாக்கங்களை கொடுத்தாலும் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு யாரார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி பகவானால் எந்த வித தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ அடுத்தவங்களுடைய வேதனையை கூட வந்து தன்னுடைய வேதனையாக நினச்சி உதவக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த வருடம் சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு இதுவரைக்கும் 12 இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலையும் அயன சயன சுகஸ்தானத்திலையும் இருந்த சனி பகவான் எது மாதிரி பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக நிம்மதி இல்லாத தூக்கங்களை போன வருடத்துல எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத தூக்கம், அதாவது சரியாக தூங்கியிருக்கவே முடியாது, நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருக்கோம். அதிக விரயங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கும் போன வருடம், ஏன்னா விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு விரயத்தை மட்டும்தான் கொடுத்துருப்பாரு, சரியான நிம்மதி இல்லாத தூக்கங்களை எல்லாம் கெடுத்துருக்கும். இந்த இப்படிப்பட்ட சனி பகவான் 12 இடத்துலருந்து உங்களுடைய ராசிக்கு, அதாவது வந்து இந்த மகர ராசிக்கு ஜென்மத்திலேயே சனி பெயர்ச்சி ஆகிறார். அப்போ ஜென்மத்தில் சனி பெயர்ச்சி ஆகிறதுனால என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சனி பெயர்ச்சியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, தாயாரோட இணங்கி போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பீங்க, தாயாருக்கும் மகனுக்குள்ள இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிரும், நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, வீடு, மனை, வாகனம், சுய சொத்து இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் வெற்றி அடையும், வேலையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், வேலையில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், வேலையில் வருமானங்கள் கிடைக்கும். அடுத்தது வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு விதத்தில் பலிதமாகிக்கிட்டே இருக்கும்னு வச்சிங்களேன். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னா, திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு நல்ல, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல வரதட்சணையோட, அதிக பணத்தோட நல்ல வரதட்சணையோட ஒரு நல்ல வரன் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசிக்காரங்க வீட்டோட மாப்பிள்ளையா, எங்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அந்த சொத்தை எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுய தொழிலில் நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் அதே சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கும், அதாவது ஒரு தொழிலில் கொண்டே ஒருத்தர், நான் இவரை எனக்கு தெரிஞ்சவருங்க, இவரை நீங்கள் பக்கவலமாக வச்சுக்கிங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாருன்ட்டு அவருக்கு போய் ஒரு சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஒரு உதவ போனீங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அதே சூழ்நிலையில் உங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனங்கள் செயல்படுத்தணும். ஏன்னா ஜென்மத்தில் சனி வர்றப்ப உங்களை உடலை வந்து தொந்தரவு பண்ணும். உடல் தொந்தரவு பண்ணணும்னா நீங்கள் நேரத்துக்கு சரியாக சாப்பிட முடியாத போக்க கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதனால் வயிறு கெடும், ஜீரண கோளாறுகள் வரும், சரியான ஒரு தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கும், உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் உடலில் மட்டும், சின்ன உடம்பு சரியில்லைனாலும் அப்பப்போ போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்.
உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து தான் பண்ணணும். என்ன காரணம்னா, அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் மாற்றி கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஜென்மத்தில் சனி வர்றப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சனியோட வேலை. அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனங்கள் கொடுக்கணும். அடுத்தது நண்பர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படணும். அடுத்தது வந்து கனவி, அதாவது திருமணம் ஆன நண்பர்கள் மனைவியோடவும் மனைவி வந்து கணவன்மாரோடையும் கொஞ்சம் வாக்குவாதம் மட்டும் நீங்கள் பண்ண வேணாம், அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் செயல்படணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு நட்புகளெல்லாம் வரும், புதிய உறவுகளெல்லாம் ஏற்படுத்தும், தொழிலில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் உருவாகும். தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடையையும் முயற்சியும் அப்பப்போ யாராச்சும் ஒருத்தர் மூலமாக கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் நண்பரோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், உடலில் அதிக கவனங்களை செலுத்தணும். அடுத்தது வந்து யாருக்கும் நீங்கள் முன்னாடி போய் உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் போக வேணாம். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது. தாயாரோட இணக்கமான உறவுகள்லாம் இருக்குது, அடுத்தது தந்தையோட இணக்கமான உறவுகளும் இருக்குது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபங்கள் இருக்குது. அடுத்தது வந்து லாட்ரி ரேஸு, அதே மாதிரி திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவியிடையே அப்பப்போ சண்டை சச்சரவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அந்த ஒரு விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். தொழிலில் கொஞ்சம் மதிப்பு மரியாதையெல்லாம் வந்து நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் கெடுக்கணும்னு இருக்குது, அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் ரொம்ப பார்த்துக்குங்க. இந்த வருடம் நீங்கள் சுய தொழிலில் வந்து கவனங்கள் செலுத்த வேணாம். புதுசாக பார்ட்னர் போட்டு பார்ட்னர் மூலமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமா, அதனால் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா அந்த சுய தொழிலில் கொஞ்சம் கவனங்களை செலுத்த வேண்டாம். நண்பர்களுடைய சப்போர்ட் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த வருடம் மகர ராசி நண்பர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும், நிலம் அமையும், வீடு மனை வாகன சொத்துக்கள் எல்லாம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, வழக்குகள் தீர்ப்பாகும். அடுத்தது நண்பர்களோட மூலமாக கொஞ்சம் சிறு சிறு தொந்தரவுகள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அதாவது இந்த ராசிக்காரங்க நான் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நான் வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படின்னா தாராளமாக போய் படிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. குடும்பம், அதாவது நல்ல குடும்பம் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பெண்கள் விஷயத்தில் மட்டும் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடமாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பரிகாரங்கள் செய்தால் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு காரியங்கள் தடை தாமதங்களை உண்டு பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி நேயர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, காலபைரவர் என்று சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த நாய்களுக்கு, அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள், இந்த ரோட்டில் போகக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் வந்து அசைவ உணவுகள், அதாவது காலபைரவருக்கு அசைவ உணவுகளை சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் அந்த காலபைரவருக்கு அசைவ உணவுகளை கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த காலபைரவர் மனநிறைவோடு அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய உடல் உபாதைகளை குறைச்சி உங்களுக்கு வந்து எந்த விதமான சிக்கல்களும் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. மேலும் இது போன்ற ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ அம்மன் சேனல் மூலமாகவும் அம்மன் யூடியூப் சேனல் மூலமாகவும் மேலும் தொடர்ந்து பயணிங்க. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் ஒரு சிறப்பான ஒரு தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றியுடன், பரணி பாரதி.